ஹலோ வாய்ஸ், வெல்கம் டு விவிஎடிட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாப்பி பர்த்டே வீடியோ ப்ரீவியூக்கு போட்டிருக்கேன். அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு தேவையானது கைன்மாஸ்டர். கிரியேட் நியூ கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உள்ளே மீடியாவுக்கு போயிடுங்க. மீடியாவுக்கு போயிட்டு அந்த சைடில் அந்த செட்டிங்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் போயிட்டு ஃபோட்டோ டியூரேஷன், ஃபோட்டோ டிஸ்பிளே மோடு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோ டியூரேஷன் 1.5 செகண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் இருக்குது, அதாவது அந்த முன்னாடி நம்பர் ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடைய மியூசிக்கை வந்து மியூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம ஆடியோஸ் ப்ளே பண்ண போகிறோம். ஆடியோ மீன்ஸ் அந்த இதுக்கான ஆடியோ, அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ தந்துடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ தந்துட்டிங்கன்னா அந்த ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் அடிக்கடி உடனடியாக வரும் வீடியோஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், அந்த வீடியோஸும் அந்த ஆடியோவும் பாருங்கள், வேவ்லென்த் சேமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம தேவையான இமேஜ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யாருக்கு பர்த்டேவோ அவங்களுடைய ஃபோட்டோஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கோ பிரதர்ஸ்க்கோ சிஸ்டருக்கோ யாருக்கு பர்த்டேவாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபோட்டோ ஒரு 15-20 ஃபோட்டோ எடுத்து லைனாக அப்படியே ஆட் பண்ணிடுவேன். அது வந்து 1.5 செகண்டில் ஆட் ஆகும். நம்ம வந்து முன்னாடியே கொடுப்போம் இல்லையா, அந்த செட்டிங்ஸ் போயிட்டு ஃபோட்டோ இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸில் 1.5 செகண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் ரேஷியோவில் ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், ஃபோட்டோலாம் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு இதுவாக ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அது பேர் என்னென்னா கால்மி டிஜே அப்படிங்கிற இது. இப்போ இதுதான் வந்து அந்த கால்மி டிஜேங்கிறது. ஒவ்வொரு இமேஜுக்கும் அதேமாதிரி கால்மி டிஜே அப்படிங்கிறது கிளிக் பண்ணோம். அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, 1, 2, 3 அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு இதுக்கு வரும். எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிவிடுங்க. எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதான்ட்டு. அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் வந்து கரெக்டாக அப்ளே இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம லேயருக்கு போயிட்டு மீடியா ஆப்ஷன் போயிட்டு இன்னொரு இது ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா, அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பிளாக் டெம்ப்ளேட் அப்படின்ட்டு. அது வந்து என்னென்னா, கீழே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது. அதை வந்து கொடுத்துட்டோன்னா நம்ம கீழே வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு லெட்டர்ஸ் எழுதுவோம், அதுக்கான இது தான் அது. கீழே பிளாக்கெலாம் அந்த லெட்டர்ஸ் எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதை கொடுத்துருக்கேன், விக்னேட் 2 அப்படிங்கிறது அந்த இமேஜ் நேம். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கடைசி வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்கேன், அந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த இமேஜை கடைசி வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு, அடுத்தது பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு ப்ரெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டோம்னா அந்த பிளாக் கலர் வந்து போயிடும், அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது மட்டும் வரும். இப்போ வந்து அவ்வளோதான், வீடியோ ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் லேயருக்கு போயிட்டு கலர் அப்படின்னு ஒரு இமேஜ் வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதேமாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதுவும் வந்து சவுண்டு இருக்கும், சவுண்டு ஆஃப் பண்ணிட்டுங்க. சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெண்டிங் போயிட்டு ப்ரெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், வீடியோ ப்ளே பண்ணுறேன், கலர் கலராக வரும். இதுதான் அந்த கலருடைய இது. அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் போயிட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க, ஒரு 14 or 15 வச்சுக்கோங்க. கீழே அப்ளேட் வால்னு இருக்கும், அந்த அப்ளேட் வால் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அப்ளை ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3 அந்த 1, 2, 3 கவுண்ட் வரும்ல, அதுக்கு மட்டும் வந்து சேச்சுரேஷன் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும், அந்த வீடியோவுக்கு மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து வாய்ஸ் வராது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூவால் வாய்ஸ் வந்து பிளராக இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அவ்வளோதான் கைஸ், வீடியோ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா FHD-ல வச்சுக்கலாம், ஃப்ரேம் ரேட் 60-ல வச்சுக்கோங்க. அப்போ வந்து வீடியோ பாஸ் ஆகாமல் ஸ்டக் ஆகாமல் ஓடும். அவ்வளோதான் கைஸ், சேவ் பண்ணிட்டா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய எடிட்ஸுக்கு அண்ணன் தங்கச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி